தேட்டர் ரோ சீரீஸில் நம்ம பார்க்க வந்த ஏழாவது தேட்டரு சீனிவாசா சினிமாஸ் சத்தோஜரில் இருக்குது. இது ஒரு ரெனோவேட் பண்ண தேட்டரு. ஸோ இது இந்த இடத்தோட லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெனோவேட்ல நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் குறை கிடையாது. நான் ஆல்ரெடி இந்த சினிமாஸ் வந்திருக்கேன், வேறு லெவலில் இருக்கும். எஃபெக்ட்லாம் பெஸ்ட் இன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி தான், சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். மற்ற தேட்டரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நல்லாவே இருக்கும். அதை நான் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை தவிர சீட்டிங்காக இருக்கட்டும், பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வேறு லெவல். அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதுன்னா ரெஸ்ட் ரூம் இம்ப்ரூவ் பண்ணணும். ரெஸ்ட் ரூம் வந்து நீ என்னப்பா ரெஸ்ட் ரூம் சொல்கிறேன்னா இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ என்ன பார்த்திங்கன்னா பாப்கார்ன்லாம் நமத்து போன மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அது ஒரு குறையாக தான் தெரிஞ்சே தவிர அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்கள சொல்லியும் கொடுத்தா இல்லை, ஏன்னா இவங்க எடுத்திருக்க படம் அந்த மாதிரி டிஎஸ்பி எனக்கு 250 ரூபா வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஏன்னா இந்த படத்தெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கவே முடியலைங்க. சேதுபதினு ஒரு நல்ல படத்தை நடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி நடித்தாருன்னு தெரியல. விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு